அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை, பிரிக்க முடியாதடா. அவருடைய மாஸ்டர் பீஸ் இது. ஜெயகாந்தன் பார்த்தீங்கன்னா கஞ்சா இஸ் மை சோல் அப்படின்வாரு, அண்ட் லிக்கர் இஸ் மை பாடின்வாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சைத்தானை வளர்த்தார்கள். அந்த சைத்தான் சில குட்டி சைத்தான்களை சேர்த்துக்கொண்டு அதிமுக என்று ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டது. துக்ளக் ஷோ என்ன செஞ்சாப்ல, கவிஞர் கண்ணதாசன் இமயமலை, அரசியல் கண்ணதாசன் பரங்கிமலைனாரு. இவர் சொல்றாரு, கண்ணதாசன் அவரை கருணாநிதியை பார்த்த உடனே எனக்கு ஒரு காதலியை பார்த்த பரவசம் ஏற்பட்டது. வனவாசத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியை வந்து கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரியே தான் அதில் எழுதியிருப்பார். இன்னைக்கு உள்ள சூழலில் கவிஞர் கண்ணதாசன் இருந்தால் நிச்சயமாக அவர் பிஜேபியில் தான் இருந்திருப்பார். வணக்கம், நான் தான் உங்கள் ஆர்.பி. ராஜநாயகம். இன்றைக்கி ஆதன் தமிழ் பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சியில் கவிஞர் கண்ணதாசனின் அரசியல் வாழ்வு பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அவருக்கு வந்து ஒரு அறிமுகம்லாம் தேவையே கிடையாது. இருந்தாலும் அவர் பாடல் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. சிவாஜி கணேசன் சொல்வார், இந்த தலைமுறை காணாத கற்பனை. இதை விட இது எப்படி இப்படி ஒரு கவிஞனால் எழுத முடியுதுன்னு அவர் வந்து ரொம்ப வருஷம் கழித்து பிரமிச்சு. அப்போ வந்து அந்த நேரத்தில் சித்திராலயான்னு ஸ்ரீதர் ஒரு பத்திரிகை எழுது நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த பத்திரிகையில் சொன்னார், சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா, கண்ணின் இமை போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை, பிரிக்க முடியாதடா. அவருடைய மாஸ்டர் பீஸ் இது. கண்ணதாசன் முக்கியமாக சொன்ன அனுபவ கவிஞன். அப்போ அவர் வந்து அரசியல் வாழ்க்கையும் தன்னுடைய பாடல்களில் அப்படியே எழுதிட்டே தான் வந்தார். திமுகவிலேருந்து இவங்க பிரிஞ்சு ஈவிகே சம்பத்தோட சொல்லின் செல்வார், ஈவிகே சம்பத்துன்னுவாங்க. அவர் பெரியாருடைய அண்ணன் மகன். அவர் வந்து அவர் கட்சி பிரிஞ்சு தமிழ் தேசிய கட்சின்னு, உண்மையிலே இப்போ தமிழ் தேசியம்ன்றது பேசப்படுது, அந்த காலத்தில் அவர் வந்து தமிழ் தேசிய கட்சினே ஆரம்பித்தார். அப்போ இவர் வந்து அண்ணாவை வந்து நினச்சி அந்த மனம் நொந்து ஒரு பாட்டு, அதில் சிவாஜி கணேசன் ஈவிகே சம்பத் சால்வை போட்டிருப்பார், அந்த சால்வை போட்டே நடித்தார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டு, அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான், இன்னும் அவனை மறக்கவில்லை அவன், இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை, அண்ணன் காட்டிய வழியம்மா. அவங்க அண்ணன் ஏஎல் சீனிவாசன் அவர்கிட்ட பணம் கேட்குறாரு. அவர் இல்லைன்னு சொன்னப்ப தான் வந்து, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அப்போ தான் அண்ணன்ட்ட பணம் கேட்டு கிடைக்கலன்ற சூழ்நிலையில். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம்,
கண்ணன் நடுவிலேனா லாசா ராமாமிர்தம் எழுத்தாளர் சொல்வார், பாருங்கள் யமுனா நதி இருந்தாலும் எழுதியிருக்கணும், ஆனால் பாருங்கள் கண்ணன் அங்கேயும் வரட்டுமே, கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவிலே அப்படின்னு அந்த எழுதுனதை அவர் ரொம்ப சிலாகிச்சு சொல்வார். கண்ணதாசனை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பாரதி மாதிரி தான், ஏதாவது கவிஞர்களுக்கே உள்ள இது, அவன் இவன் சொல்கிறது வந்து கவிஞர்களை வந்து அவமானப்படுத்துகிற விஷயம் கிடையாது. சினிமா வந்து ஒரு ஒயிட் மீடியா, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ வருது, அதில் வந்து அவருக்கு சரியான மேடையும் கிடச்சிது, அவருக்கு தான் முக்கிய கவிஞராக வந்து 60களிலாம் அவர் தான் இருக்கிறார். தமிழ் தேசிய கட்சி காங்கிரஸில் இணையிறப்போ தான் அவர் வந்து காமராஜரை நினச்சி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிளிசே, ஏன்னா பட்டிமன்றங்கள்லேயும் அவரை பற்றி பேசுகிற பேச்சுகள்லேயும் இதை வந்து சொல்லி சொல்லி வந்து பேச்சாளர்களும் எல்லோரும் இப்போ அறிஞர்களும் ரொம்ப சொல்லி அதை கிளிசேவே ஆக்கியிருக்காங்க. அப்போ தான் அவர் வந்து அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடின்னு கேட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கேன்சரில் அவர் அமெரிக்காவுக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு, அப்போ தான் அந்த தில்லானா முனாம்பல்ல நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானான்ற பாட்டு அறிஞர் அண்ணாவை நினச்சே தான் கண்ணதாசன். வி குமார்னு ஒரு இசையமைப்பாளர், அவர் வந்து ஒரு பாட்டு கேட்குறாரு, உடனே இவர் வந்து எழுதி கொடுக்குறாரு, அதில் இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லி கதாநாயகி அவள் வந்து குடும்பத்துக்காண்டி தன்னையவே அழிச்சிக்கிறாள் தியாகி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு கேட்குறாரு. அவள் தான் குடும்பத்தில் மூத்தவள், ஆனால் இவர் எழுதுகிறாரு அப்படியே வந்து இவர் வந்து அந்த கேட்டவுடனே காமராஜர் மனசில் வச்சுக்கிட்டு மூத்தவன் நீ கொடுத்தாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். மூத்தவன் நீ கொடுத்தாயின்னு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா உனக்கு மன்னன் உனக்கு ஈடு சொல்ல மண்ணில் எவருமே இல்லை மன்னன்னே எழுதுகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது கல்யாண சுகமும் இல்லை கடமைக்கு முடிவும் இல்லை, ஒவ்வொரு வரியும் வந்து காமராஜர் நினச்சே எழுது ஸ்டான்ஸாக வரைக்கும் எல்லாம். அப்போ வி குமார் சொல்கிறாரு, என்னங்க இது வந்து பெண்ணை பற்றின்னு நான் சொல்கிறேன் சொல்லியிருக்கேன். உடனே இவர் ரொம்ப யதார்த்தமாக, மாற்றிக்க நீ ஜெண்டரை மாற்றிக்க, மூத்தவள் நீ கொடுத்தாயின்னு போட்டுக்க, மங்கைன்னு போட்டுக்க, மங்கை உனக்கு ஈடு சொல்லன்னு போட்டுக்க, இப்படி தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்க அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டார். அதாவது அவர் பாருங்கள் எழுதுறது நான் இப்படி எழுதிட்டேன், என் தலைவன் காமராஜர் தான் நினச்சி எழுதியிருக்கேன். அந்த படம் 1973 வந்த படம். கண்ணதாசனுடைய இந்த ஒரு அரசியல் வாழ்க்கையை பேசுனா ரொம்ப சிக்கலானது. இப்போ எல்லாரும் இதை சொல்கிறாங்க இல்லையா, 60களிலே அவர் பாட்டு ஒன்று எழுதுகிறாரு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அந்த பாட்டு வந்து இவரது காமராஜரை நினச்சே எழுதின பாட்டு. அது காமராஜரை பற்றி சொல்லும்போது இவர் வந்து ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அது கூட உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு, அதாவது காமராஜர் வந்து இந்த நேர்மையான அப்பளுக்கு இல்லாத ஒரு தலைவர்ன்றதை அந்த மாதிரி சொல்லு ஒரு அடியில் சொல்லுவார். இப்போ இந்த சிவகாமியின் மகனிடம் சேதி சொல்லடி இது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அந்த பாட்டை எழுதி அவர் சேர்ந்த பிறகு 69 கட்சி உடையுது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை எடுக்கும்போது 67 பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பற்றி பேசாமல் இவர் அரசியல் வாழ்க்கையில் ரெண்டு பேர் இருக்காங்க, ஜெயகாந்தன் கண்ணதாசன். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அண்ணா ஆட்சி அமைத்த பிறகு இவங்க வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஊர் ஊராக போய் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம், அண்ணா ஆட்சி அமைத்த பிறகே. அப்போ கண்ணதாசன் ஜெயகாந்தன் வந்து ரெண்டு பேர் சேர்ந்தே தான் எல்லா இது அரசியல் கூட்டங்களுக்கும் போவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் கண்ணதாசன் வந்து எப்பயும் இவரை வந்து ஜெயான்னு கூப்பிடுவார், ஜெயகாந்தனை ஜெயா ஜெயான்ற பேரில் தான். இவர் கண்ணதாசன் வரும்போது அவர் கூட அவர் பிள்ளைகள்லாம் வருவாங்களாம், கண்ணதாசனுடைய பிள்ளைகள்லாம் பற்றி பேசும்போது ஜெயகாந்தன் அப்படி ஒரு உவப்புன்ற வார்த்தை சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் 69 திமுகக்காரங்கள்லாம் குடியார பயில்க இந்த கண்ணதாசனையும் ஜெயகாந்தனையும். காந்தி கட்சியில் இப்படி ஆளுங்க ஐயா ஏளனமாக சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால் அவங்களுடைய வெளிப்படையான தன்மை, இப்போ கண்ணதாசன் எடுத்திங்கன்னா அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஜெயகாந்தன் பார்த்தீங்கன்னா கஞ்சா இஸ் மை சோல் அப்படின்வார், அண்ட் லிக்கர் இஸ் மை பாடின்வார். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு ஷாக் வேல்யூ தான், எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. பொதுவாக இந்த காலத்தில் இப்படி விஷயங்களை சொல்கிறத யாராவது ஏற்றுக்குவாங்களா? அப்போ வந்து திமுக வந்து தொண்டர்களுக்கெல்லாம் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஏளனமாக இப்படி தான் சொல்லுவாங்க. 69 எல்லாருக்கும் தெரியும் அந்த காங்கிரஸ் பேரியக்கமே உடையுது. இந்திரா காந்தி அந்த ஓட் அக்கார்டிங் டு யுவர் கான்சியன்ஸ்ன்னு சொல்லி பிவி கிரி அப்போ ஜனாதிபதியாக ஜெயிக்கிறாரு, பெரிய அதிர்ச்சி. இவங்க சிண்டிகேட் லீடர்ஸ்க்கு போகிறான், உடனே இவங்கெல்லாம் பிரிஞ்சு
தனியாக சிண்டிகேட் காங்கிரஸ், இண்டிகேட் காங்கிரஸ்னு ரெண்டு காங்கிரஸ். இந்த நேரத்தில் பாருங்கள், இவர் வந்து சிவகாமியின் மகனிடம் சேதி சொல்லடின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு எழுதிட்டு, அந்த படம் வந்தது 67 தான். இப்போ பாட்டு எழுதுனது ஒரு வேளை இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது 66 கூட இருக்குன்னு வைங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலாகாந்தின்ற கர்ம வீரர் வந்து நிச்சயமாக மனசு புண்பட்டுருப்பார், அதுதான் உண்மை. அப்படி ஒரு நிலையை எடுக்கிறாரு. ஜெயகாந்தன் அதை வந்து ரொம்ப வெறுத்தார். ஜெயகாந்தன் வந்து சொல்கிறாரு, நான் வந்து கண்ணாசனை ஒரு குழந்தை என்றே நம்பியிருந்தேன். கண்ணாசன் வந்து என்னே வந்து ஒரு குழந்தை என்ன நம்பியிருந்தார். என்ன நினச்சிட்டாரு கண்ணாசன், தன்னை விட வந்து ஜெயகாந்தன் குழந்தைன்னு நினைத்தார் அவர். இப்போ தான் தெரிஞ்சது இவர் குழந்தை இல்லை அப்படின்னு. அதாவது வார்த்தைகள் பாருங்கள், அந்த ஜெயகாந்தனுடைய வார்த்தைகள் இப்படி தான் வரும். ஜெயகாந்தனும் கடுமையாக தான் எல்லாரையும் இது பண்ணுவார். ஜெயகாந்தன் வந்து அவர் கண்ணாசனை போகப்பிரியர், நிலையான புத்தி இல்லாதவர்னு சொல்லி அவரை பற்றி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை அந்த நேரம் வச்சார். இதை வந்து அவர் வந்து ஒரு இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள்ன்ற நூலில் ஜெயகாந்தன் பதிவு பண்ணியிருக்கார். இப்போ இந்த விஷயங்களை வந்து யாருமே பேச மாட்டோம், மொட்டையாக அந்த ஒரு பாட்டை மாத்திரம்தான் எல்லோரும் பாடுவாங்க. எம்ஜிஆர் பிரியறது வந்து ஒரு கிளாசிக் சுச்சுவேஷன். நம்ம அது விஷயமாக என்ன நினைப்பாங்களோ, உண்மை என்னன்னு கேட்டால், அந்த மாதிரி ஒரு சூழல் இனிமேல் தமிழக அரசியல் இதில் வராதுன்னு கேட்டால், நம்ம எல்லாரையும் பார்த்துட்டோம், ரஜினி, கமல், விஜயகாந்த் எல்லாருக்கும் எப்படி வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பலூனை ஊதி காமிச்சு டப்புன்னு எல்லாம் உடையிறதுன்னு. எம்ஜிஆர் கட்சி விட்டு பிரிஞ்சது உண்மையிலே ஒரு கிளாசிக் சுச்சுவேஷன் தான். எல்லாருமே வந்து எம்ஜிஆரை வந்து தாக்குறாங்க. அவருக்கு எப்பவுமே எம்ஜிஆர் எதிரி. எம்ஜிஆர் படங்களுக்கு பாட்டு எழுதுனான்னா, அவர் எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் வந்து அவர் வேண்டான்னு நினச்சார். என்னென்னா, என்னால் தான் என் பாட்டால் தான் படம் ஓடுதுன்னு சொல்லுவார்னு எம்ஜிஆருக்கு ஒரு கோபம்லாம் வந்தது. வேண்டாங்க கண்ணாசன் வேண்டாம், அப்புறம் என் பாட்டு தான் அந்த படத்தை நிறுத்திடுச்சுன்னுவார் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து, என்னால் தான் படம் நிற்கும், இவராலையா படம் நிற்கிதுன்ற அந்த கான்ஃபிடென்ஸ். அப்படிலாம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப, எம்ஜிஆருக்கும் கண்ணாசனுக்கும் சுத்தமாக ஒத்துப்போம். அந்த நேரம் ஜெயகாந்தன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாவுக்கு போன சித்தாளன்னு எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணியே ஒரு குறுநாவலே எழுதினவர். அவருக்கு எம்ஜிஆர் சுத்தமாக பிடிக்காது. அந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்கு, அதில் பாலதண்டாயுதபாணின்னு கம்யூனிஸ்ட் லீடர், இப்போ வலது கம்யூனிஸ்ட்னா அப்போ கல்யாண சுந்தரம், பாலதண்டாயுதபாணி மேடையில் வந்து அரசியல் கூட்டம். பொதுவாக கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் இலக்கியவாதிகள்லாம் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டியே அந்த மாதிரி பார்ட்டி. இப்போ ஜெயகாந்தன் அந்த மேடையில் இருக்கிறார். ஜெயகாந்தன் பாலதண்டாயுதபாணி, ஜெயகாந்தன்லாம் முக்கிய பேச்சாளர்கள் அந்த மேடையில். அப்போ மேடையில் பேசும்போது புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பாலதண்டாயுதா சொல்கிறார், ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். அப்போது ஜெயகாந்தன், பாலா, யாரை பார்த்து புரட்சி தலைவர் என்கிறாய்? நீ மார்க்சை புரட்சி தலைவர் என்று சொல்லியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏங்கல்ஸை புரட்சி தலைவர் என்று சொல்லியிருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். போயும் போயும் ஒரு சினிமா நடிகனை புரட்சி தலைவன் என்கிறாயே பாலா அப்படின்னு சொல்லி மேடையில் அவரை பாலதண்டாயுதபாணியை கேட்குறாரு. அதே நேரம் ஜெயகாந்தனுக்கு வந்து சிவாஜியையும் சுத்தமாக பிடிக்காது. சிவாஜி கணேசனையும் அந்த நேரத்தில் வந்து சாவண காங்கிரஸ் ஒரு கூட்டம், சொல்லப்போனால் சிவாஜி ரசிகர் மன்ற கூட்டம். அந்த சிவாஜி ரசிகர் மன்ற கூட்டத்தில் வந்து ஜெயகாந்தன் வந்து பேசுகிறாரு. சிவாஜி ரசிகர் மன்றம், அதாவது ஷாக் வேல்யூன்றது ஜெயகாந்தனுடைய ஒரு குவாலிட்டி. எப்பயுமே எந்த இடத்துல எதை பேசக்கூடாதோ அதை பேசுவார். அவர் மேடையில் பேசுகிறாரு. ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க, மூணு ஃபோட்டோ, காந்தி, நடுவில் சிவாஜி கணேசன், இந்த பக்கம் காமராஜர். மூணு படம் இருக்குது அந்த மேடையில் இருக்குது. சிவாஜி ரசிகர் மன்றம் நடத்துகிற கூட்டம். அப்போ இவர் கேட்குறாரு, இந்த பக்கம் யார்? மகாத்மா காந்தி. இந்த பக்கம் காலா காந்தி. நடுவில் யாரா இது அப்படிங்கிறாரு. என்ன இவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோக்கு நடுவில் இப்படி ஒருத்தர் ஃபோட்டோ வைக்கிறீங்களே அப்படின்றத அதை வந்து நேரடியாக அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. சொல்லிட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சைத்தானை வளர்த்தார்கள், அந்த சைத்தான் சில குட்டி சைத்தான்களை சேர்த்து கொண்டு அதிமுக என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டது. ஸ்தாபன காங்கிரஸ்லையும் நீங்கள் ஒரு சைத்தானை வளர்க்கிறீர்கள்னு சொல்லி சிவாஜியை கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜெயகாந்தன் கண்ணாசன் இருவருமே வந்து 67 வந்து அவங்க அந்த அரசியல் வாழ்க்கையில் இணைந்திருக்கிறாங்க. 69 ஜெயகாந்தன் கண்ணாசன் வந்து அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கிறார். கண்ணாசன்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லைனாலும் காமராஜர் மேலே அளவு கடந்த ஒரு பற்றும் பாசம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து அந்த மாதிரி இந்திரா காங்கிரஸில் அவரால் இருக்க முடியுது அப்படின்றது ஜெயகாந்தனுடையது. அந்த கன்சிஸ்டன்சின்னு எடுத்தாலுமே அதுக்கும் ஒரு எதிர்மறையான ஒரு இது உண்டு. எல்லா விஷயத்தையும் வந்து எதையுமே ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. கன்சிஸ்டன்சி இஸ் த ஹால்மார்க் ஆஃப் மீடியோ கிரிட்டின்வான். ஒரு நிலையான ஒரு சீரான தன்மைன்றதே ஒரு மட்டரமான விஷயம்.
அவருக்கு வந்து ரெண்டு பேரை பிடிக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து 57 தேர்தலில் நிற்கும்போது இவர் வந்து தோக்குறாரு கண்ணாசன், 57 திமுக வேட்பாளராக. அந்த தொகுதி பேர் மாற்றுறாங்க, அதில் மாதவன்றவர் 62 நின்று ஜெயிக்கிறார். ஜெயித்தவர் 67 மந்திரி ஆகிடுறார் அண்ணா மந்திரி சபையில். அப்போல்லாம் ரொம்ப கம்மியான மந்திரிகள் தான். அண்ணா மந்திரி சபையில் மந்திரி ஆகிடுறாரு. இவருக்கு அவர் மேலே ஒரு எப்பயுமே ஒரு எரிச்சல் உண்டு. என்னென்னா, நம்ம நின்று தோத்த தொகுதியில் ஒரு ஜெயிச்சு திரும்ப இப்போ பண்ணி மந்திரியாகவே ஆகிட்டார். மாதவனை அவருக்கு பிடிக்காது. அதே மாதிரி நாஞ்சல் மனோகரன் மந்திரக்குள் மைனர், அவர் வந்து சுகவாசின்றதில் சொல்லி இவர் கண்ணாசனுக்கு ஒரு அவர் மேலே ஒரு கோபம் உண்டு. மற்ற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இவருக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து ஜெயிலுக்கு போகாது அந்த மாதிரிலாம், அவர் ஜெயிலுக்கு போகாமல் இவர் வந்து முழுக்க சுகம் அனுபவிக்கிற அரசியல்வாதி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணதாசன் திண்டுக்கல் பை எலெக்ஷனில் இவரை நாஞ்சில் மனோகரனை நிறுத்தினா நான் வந்து எதிர்த்து நான் வந்து அவரை எதிர்த்து நிற்பேன், என்னுடைய அரசியல் எதிரி நாஞ்சில் மனோகரன்னு கண்ணதாசன் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், அதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பாருங்கள், என்னுடைய அரசியல் எதிரி நாஞ்சில் மனோகரன் சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாரு. நாஞ்சில் மனோகரன் வந்து இவரை பற்றி நல்லா உண்மையிலே கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அந்த அவர் ரொம்ப உயர்ந்தவர், அரசியல் கண்ணதாசன் அப்படி இல்லைன்றதை அந்த எக்ஸாக்ட் வெர்பாட்டியம் என்னான்னு தெரியல, ஒரு நல்ல வார்த்தையில் நாஞ்சில் மனோகரன் அவரை பற்றி சொல்லுவார். அதாவது அரசியலை வந்து யாருமே அரசியலை மதிக்கலை. இப்போ துக்ளக் என்ன செஞ்சாப்புல, கவிஞர் கண்ணதாசன் இமயமலை, அரசியல் கண்ணதாசன் பரங்கிமலைன்னாரு. சோ பன்றி அப்படின்னு கண்ணதாசன் வந்து, கண்ணதாசன் வந்து ரொம்ப இதாக, அவர் வந்து எட்டாவது பிள்ளையாக பிறந்தவர்னு சொல்லுவாங்க. எட்டாவது ஆண் வெட்டும் புலின்னு ஒரு சுழவடை ஒன்று உண்டு. அவர் குடும்பத்தில் எட்டாவது ஆனால் பிறந்தவர்னுவாங்க கண்ணதாசன். அந்த மாதிரி சோ பன்றி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஒருத்தரை வந்து அரசியல் எதிரின்றாரு, அவரை நான் நீ திண்டுக்கல் பை எலெக்ஷனில் நிறுத்தினா நான் எழுத்து நான் நிற்பேன்றாரு. இப்படி வந்து எம்ஜிஆருக்கு எதிராக வந்து கண்ணதாசன் வந்து ரொம்ப கடுமையாக வந்து அவரை வந்து எதிர்க்கிறவர்னா கண்ணதாசன். ஜெயகாந்தன் நான் சொல்லிட்டேன், ஜெயகாந்தன் கடைசி வரைக்கும் எம்ஜிஆரை வந்து ஒத்துக்கிட்டதே கிடையாது. கலைஞர்கிட்ட ஜெயகாந்தன் கடைசி காலத்தில் ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஜெயகாந்தன் அந்த கடைசியில் அவர் முதல்வராக இருக்கும்போதெல்லாம் அவரோட நல்ல ஒரு இணக்கமான ஒரு இதுக்கு வந்துட்டார் ஜெயகாந்தன். ஆனால் எம்ஜிஆர்கிட்ட ஜெயகாந்தன் வரல. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள்னு ஒரு பாடல். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா 1969 கட்சி உடையும் போதே இங்கே வந்து மக்கள் செல்வாக்கு வந்து இப்போ வந்து காமராஜருக்கு தான். அப்போ வந்து இந்திரா காங்கிரஸில் வந்து தலைவர்கள் தான் இருந்தாங்க. தாமன காங்கிரஸில் தொண்டர்கள் மக்கள் கூட, காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு ஓட்டு போடுற மக்கள் கூட காமராஜர் தான் இங்கே தலைவர். இந்திரா காங்கிரஸ்ன்றது ரொம்ப ஒரு மக்கள் செல்வாக்கு இல்லாத கட்சி. அந்த நேரத்தில் தான் கண்ணதாசன் வந்து இங்கேயும் அங்கேயுமா வந்து மாறி ஒரு நிலை இல்லாமல் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா காமராஜர் மேலே அவருடைய பற்று வந்து அளவிட முடியாதது. 71 எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து எதிர்கட்சினா தாமன காங்கிரஸ் தான். இத்தனைக்கும் ரொம்ப கம்மியான சீட்டில் தான் ஜெயித்தாங்க. டிஎம்கே வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்போ 71 தேர்தலில். இவங்க வந்து 71 தாமன காங்கிரஸ் தான் எதிர்கட்சி, 15 சீட்டு ஜெயித்தாங்க. ஆனால் மக்கள் செல்வாக்கு வந்து திமுகனா ஆளுங்கட்சிக்கு இருக்குன்னா அதுக்கு எதிர்கட்சின்னா ஸ்தாபன காங்கிரஸ். இதுதான் வந்து அரசியலுடைய அந்த அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல். அப்போ வந்து எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிகிறாரு. அப்படியே என்ன சொல்கிறது, காட்சிகள் அப்படியே மாறிடும்ன்றது. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருக்கு மக்கள் செல்வாக்குன்னு ஆகிடுது. ஸ்தாபன காங்கிரஸுக்கு என்ன இடம்ன்றது ஒன்றும் இல்லை. அப்போ வந்து திண்டுக்கல் பை எலெக்ஷனில் எம்ஜிஆர் நல்ல பெரிய இதில் ஜெயிக்கிறாரு. ஜெயித்த உடனே கண்ணதாசனுக்கு தெரிஞ்சு போச்சு, அடாடா. அதாவது அவர் எப்படி பாட்டு எழுதினவர்னா, சிவகாமி உமையவளே முத்துமாரி, சிவகாமின்னா காமராஜரோட அம்மா பேர், சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி, அடுத்து தேர்தலில் காமராஜர் வருவார்ன்றது அந்த நம்பிக்கையை வந்து ஒரு பாட்டில் தெரிவிக்கிறார் கண்ணதாசன். ஆனால் இப்போ பை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நல்லா தெரிஞ்சு போச்சு, எம்ஜிஆருக்கு செல்வாக்கு வந்து அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ஓட்டில் என்எஸ்வி சித்தன் சாமன காங்கிரஸில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. மூணாவது இடம் திமுகவுக்கு, நாலாவது இடம் இந்திரா காங்கிரஸுக்கு. ரொம்ப கம்மியான ஓட்டு, 9000 ஓட்டை என்னமோ கருசி மச்சாமின்னு ஒருத்தர் வாங்கினார் இந்திரா காங்கிரஸ்.
அப்போ வந்து இவர் தெரிஞ்சு போச்சு அரசியலில் இன்னைக்கு காமராஜருடைய வேறு மாதிரி ஒரு இது வந்துருச்சு அப்படின்னு. அப்போ இது இந்த எம்ஜிஆரை நம்ம யாரை வந்து ஒரு எதிர்க்கிறோமோ அந்த எம்ஜிஆருக்கு வந்து மக்கள் செல்வாக்குன்றதையும் அவரால் ஜீரணிக்க முடியும். அந்த எம்ஜிஆருடைய அழகு தான் அந்த ஓட்டு ஓட்டு ஓட்டுன்றாங்க. கரிஸ்மா கரிஸ்மா எம்ஜிஆர்ட்ட ஒரு கரிஸ்மா இருக்குன்றது தான் ப்ரூவ் ஆகிடுச்சு, கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படின்னு. அழகாக தோன்றும் ஒரு கருணாகம் கண்டேன், அநியாயம் செய்பவர்க்கும் மரியாதை கண்டேன், சதிகார கூட்டம் ஒன்று சபையேற கண்டேன் அப்படின்னு அந்த பதற்றத்தை தான், அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா, அரசியலில் ஒரு கணக்கு வந்து தப்பாயிடுச்சு, இனி காமராஜருக்கு எதிர்காலம் கிடையாது அப்படின்றத வந்து உணர்ந்த உடனே தான் இப்படி அவருக்கு எம்ஜிஆரை தான் மனசில் வச்சு அந்த அழகாக தோன்றும் ஒரு கருணாகம் கண், சதிகார கூட்டம் ஒன்று சபையிற கண்டு. அண்ணா திமுகன்ற பேரில் திமுகவில் இருக்கவங்கள அந்த கூட்டம் தான் ஒன்று எம்ஜிஆரை தலைவனாக எடுத்துக்கிட்டு சபையர் அவங்க தான் சபையிடுறாங்கன்றது தான் கண்ணாசன் அப்போ அந்த பாட்டில் சொன்னது. மாதவன் 67 மந்திரியானப்போ அப்போ வந்து கண்ணாசன் கடிதம்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அந்த கடிதம் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா கண்ணாசன் வந்து இப்போ மாதவனுக்கு வந்து வீரவாள் பரிசு கொடுத்தாங்க திமுக தொண்டர்கள். அப்போ கண்ணாசன் வந்து கிண்டல் பண்ணி எழுதுகிறார் மாதவனை பற்றி 67 ஜெயிச்சப்போ. தம்பிகள் வந்து கத்தி கொடுத்துருக்குறாங்க, கிண்ணத்தை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை கிண்டல் பண்ணார். கொஞ்சம் கண்ணாசனிடம் ஒரு குரூரம் இருந்தது. அவர் எப்பயுமே அரசியலில் வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக விடுவார். அதே தான் நாஞ்சில் மலான விஷயத்துலையும் செஞ்சது. அவர் அரசியலினுடைய அரசியல் எதிரி, நான் திண்டுக்கல் எலெக்ஷனில் நான் அவரை எழுத்து நிற்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம். கலைஞருக்கும் கண்ணாசனுக்கும் இருந்த உறவு எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரியான லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப். 1940களில் எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி தான் கலைஞரை அறிமுகப்படுத்துகிறாரு கண்ணாசன்கிட்ட. இந்த பாரு அந்த படத்தில் உள்ள வசனம்லாம் ஏஎஸ்எஸ்வாமி எழுதுனேன்னு நினச்சிக்காத, திருவாரூர்லேருந்து மு கருணாநிதின் ஒருத்தர் ரொம்ப சின்ன வயசு அவர் தான் சொல்லி ஒரு தடவை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறாரு. அறிமுகப்படுத்தும் போது இவர் சொல்கிறாரு கண்ணாசன், அவரை கருணாநிதியை பார்த்தவொடனே எனக்கு ஒரு காதலியை பார்த்த பரவசம் ஏற்பட்டதுங்கிறாரு. வனவாசத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியை வந்து கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரியே தான் அதில் எழுதியிருப்பார். அந்த வனவாசம்ன்ற அவருடைய சுயசரிதையில் திமுக விட்டு பிரிஞ்ச பிறகு அந்த புஸ்தகம் கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளலை போல், கண்ணதாசனுக்கு ஒரு சாண்டோ சின்னப்பாத்தேவர்னு சாண்டோ சின்னப்பாத்தேவருக்கு அந்த புத்தகத்தை சமர்ப்பணம் பண்ணார். என்னென்னு கேட்டிங்கன்னா சாண்டோ சின்னப்பாத்தேவர் வந்து எம்ஜிஆருக்கு வந்து கண்ணதாசனுக்கு ஒத்துக்கலைனாலும் சாண்டோ சின்னப்பாத்தேவர் எம்ஜிஆர்கிட்ட ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தார். எப்படின்னா நான் ஏன்னா என் படத்துக்கு பாட்டு கண்ணதாசன் தான் எழுதுவார், அதை நீ வந்து க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த தேவர் படங்களுக்கு பூரா கண்ணதாசன் தான் பாட்டு. அதில் வந்து அதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு. சாண்டோ சின்னப்பாத்தேவர் காங்கிரஸ்காரர், எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறார். அது பாருங்கள் எவ்வளோ முரண் பாருங்கள். அவர் ஒரு காங்கிரஸ்காரர், எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறவர், கண்ணாசன் வந்து அவருக்கு ஒரு புத்தகத்தை சமர்ப்பணம் பண்ணுறாரு. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் படமாக இருந்தாலும் கண்ணாசன் தான் என் பாட்டு எழுதணும்னு சொல்லி அதில் அவர் வந்து கண்ணாசன் மேலே அவ்வளோ ஒரு மதிப்பு வச்சுருந்த ஒரு தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பாத்தேவர். 70 மேலேலாம் அவர்கிட்ட பெர்த்தடின் பழக்கம் வந்துடுது. பெர்த்தடின் இன்ஜெக்ஷன் போடணுன்ற நிலைமையில் அவர் கண்ணாசன் அந்த குடி போதை கூட வந்து அவருக்கு வந்து திருப்தி தரல. அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா பஞ்சநாசன் சொல்கிறார் ரொம்ப லேட்டாக தான் வந்து கண்ணாசன் குடிக்க ஆரம்பித்தார்னு. அது அவர் சொல்கிறது நம்ப முடியுமான்ற அளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு அவர் பின்னால் தான் குடித்தாருன்னு ஒரு தடவை பஞ்சநாசன் சொல்கிறாரு. ஒரு தடவை பெர்த்தடின் இன்ஜெக்ஷன் இருக்கிற நேரம் கருணாநிதி பாருங்கள், அப்போ வந்து கருணாநிதிக்கும் இவருக்கும் கருணாநிதியை வந்து இவர் கடுமையாக அட்டாக் பண்ணுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பெத்தடியின் பழக்கம் இவருக்கு வந்தவுடனே இவருடைய குழந்தைகள்லாம் கலைஞர்கிட்ட போய் நிற்கிறாங்க, எல்லாரும் அழுகிறாங்க இந்த மாதிரி எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ கலைஞர் வந்து முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு விடுறாரு. எங்களெல்லாம் அந்த வார்த்தையை பாருங்கள், அந்த அரசியலில் என்ன தான் ஒரு எதிரியான ஒரு இது இருந்தாலும் எதிரி அமைப்பு இருந்தாலும் வனவாசத்தில் இவரை வந்து அவ்வளோ அட்டாக் பண்ணவராக இருந்தாலும் கூட கலைஞர் என்ன கேட்டார்னா எங்களை எல்லாம் அழ வைக்க விரும்புகிறாயா அப்படின்னார். அந்த வார்த்தையை பாருங்கள் கண்ணதாசன்கிட்ட, எங்களெல்லாம் அழ வைக்கணும்னு நீ ஆசைப்படுற, அதான் நீ இந்த பழக்கத்தை நீ விடமாட்டியா அப்படின்றத எப்படி கேட்குறாரு பாருங்கள், எங்களை எல்லாம் அழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா. அந்த நேரத்தில் தான் இவர் வந்து இந்த சந்திரபாபு அதே பெத்தடின் பழக்கம் தூத்துக்குடியில்
அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அடி வாங்கி மூஞ்சிலாம் வீங்கி போய் சந்திரபாபு வர்றாப்புல அந்த அதை பார்த்தது தான் வந்து கண்ணதாசன் வந்து அந்த பெத்தடியின் பழக்கத்தையே விடுறாரு. அது அவரே சொல்கிறாரு கண்ணதாசன், அந்த மாதிரி சந்திரபாபு அப்படி முகமெல்லாம் வீங்கி உதடெல்லாம் வீங்கி அப்படி கோரமாக அடி வாங்கி வந்து பெத்தடின் இன்ஜெக்ஷன்னால் இப்படி இவ்வளவு அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த பழக்கம் வேண்டாம், அப்போ தான் வந்து பெத்தடினை திரும்பவும் கைவிடுறாரு. சந்திரபாபுன்னு சொல்லும்போது இப்போது எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும். அந்த காலத்தில் பங்கார அடிகளார் வந்து அவர் பார்த்திங்கன்னா சந்திரபாபு பாடலை, பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலேன்ற பாடலை வந்து மேடைகளில் பாடினவர். இது இன்றைக்குள்ள தலைமுறை யாருக்கும் தெரியாது. அவர் ஜாலியாக அப்படி ஆர்கெஸ்ட்ரா நடத்துவாங்கள்ல, அந்த ஆர்கெஸ்ட்ராவில் அந்த பாட்டெலாம் பாடினவர் அவர். சந்திரபாபு பாட்டை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலேன்னு பங்கார அடிகளார் பாடினாருன்றது. அதான் லைஃப்பில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. 1975 காமராஜர் மரணத்துக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து இரண்டு காங்கிரஸையும் இணைக்கிறாங்க, அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டு ஒரு குரூப்பு ப. ராமச்சந்திரன் தலைமையில் வெளியே போயிடுறாங்க. இந்த ஏற்றுக்கொண்ட அதாவது இந்திரா காங்கிரஸையும் ஸ்தாபன காங்கிரஸையும் இணைச்சாச்சுன்றதை ஒத்துக்கொண்டவங்களுக்கு கருப்பையா மூப்பனாரை தலைவராக்குறாங்க. கருப்பையா மூப்பனாரை தலைவராக்கும்போது கண்ணதாசன் வந்து ப. சிதம்பரம், இப்போ இருக்க ப. சிதம்பரம் இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்காரு. கருப்பையா மூப்பனார் தலைவர்னு சொல்லி அங்கே டிசைட் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணும்போது கண்ணதாசன் சொல்கிறாராம், மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கருப்பையா மூப்பனார் தான் அந்த இணைந்த காங்கிரஸ் தலைவர்னு 1975. அப்போ வந்து எமர்ஜென்சிலாம் இருக்குது. எமர்ஜென்சி நேரத்தில் கருப்பையா மூப்பனார் வந்து அவர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கார். ஏன்னா அப்போ டிஎம்கே டிசால்வ் பண்ணிடுறாங்க, நல்லா தெரிஞ்சு 76 டிஎம்கே டிசால்வ் பண்ணிடுறாங்க. அப்போல்லாம் கருப்பையா மூப்பனார் தினம் ஒரு அறிக்கை விடுவார், எல்லாம் எச்சரிக்கை அறிக்கை தான். அவர் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் லீடர் அவர். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை அனௌன்ஸ் பண்ணப்போ கண்ணதாசன் சொல்கிறாரு, ராங் சாய்ஸ் அப்படிங்கிறாரு. ராங் சாய்ஸ் அப்படிங்கிறாருங்க மூப்பனார். மூப்பனார் தான் பின்னால் இன்றைக்கி வந்து காமராஜருக்கு அப்புறம் காங்கிரஸில் ரொம்ப சிரித்து போன காங்கிரஸ்னாலும் காங்கிரஸில் வந்து ஒரு லீடராக இருந்தவர் கருப்பையா மூப்பனார்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மூப்பனாரை வந்து அந்த நேரத்தில் ஒரு ராங் சாய்ஸ்ன்றார். அதே நேரம் ஒரு புஸ்தகத்தில் ஐக்கிய குஜராலை பற்றி ரொம்ப பெருமையாக எழுதியிருப்பார். ஐக்கிய குஜராலை இவர் வந்து டெல்லியில் அந்த இந்த அரசியல், இந்த காங்கிரஸ் அரசியலில் வந்து டெல்லியில் மீட் பண்ணுறது, அப்போ ஐக்கிய குஜரால் காங்கிரஸில் இருக்கார். அந்த நேரத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பாலிட்டிஷியன் அரசியல்வாதி சொல்லி ஐக்கிய குஜராலை பற்றி பேசுகிறாரு. பின்னால் பார்த்தீங்கன்னா 90களில் ஐக்கிய குஜராலை வந்து மூப்பனாருக்கும் ரெண்டு பேருக்குமே யார் பிரதம மந்திரின்னு ஒரு சூழ்நிலை வந்தப்போ அவருங்க மூப்பனாருக்கு உடைய அந்த சப்போர்ட்டர்ஸ்லாம் எப்படி அபிப்பிராயப்பட்டாங்கன்னா, கலைஞர் வந்து மூப்பனாருக்கு சப்போர்ட் பண்ணல, ஐக்கிய குஜரால் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அந்த எந்த புஸ்தகத்தில் அவர் மூப்பனாரை வந்து ராங் சாய்ஸ் என்னென்னு சொல்கிறார், அதுக்கு ஒரு காரணம் சொன்னார், பொய் ரொம்ப அதிகம் அவர்கிட்ட அப்படின்னு ப. சிதம்பரத்தில் சொன்னார். ப. சிதம்பரம் பின்னால் மூப்பனாரோட தான் இருந்தார். இதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சிஸ், இந்த மாதிரியான ஒரு அபத்தங்கள், ஐரணி. காங்கிரஸில் இருக்கும்போதே ஒரு தடவை பெர்மிட் வச்சிருக்கிறவங்க வந்து காங்கிரஸில் உறுப்பினராக இருக்க முடியாது, பெர்மிட்டை வந்து சரண்டர் பண்ணணும்னு ஒரு காந்தியோட கட்சி இல்லை, அது காந்தி கட்சின்னு தான் காங்கிரஸை வந்து பாமர ஜனங்கள் சொல்லுவாங்க, காந்தி கட்சின்னுவாங்க. இப்படி கட்சியில் வந்து பெர்மிட் வச்சுருக்கவங்க சரண்டர் பண்ணணும், இல்லைனா மெம்பர்ஷிப்பு கிடையாது அப்படின்னு. அப்போ காமராஜர் வந்து கண்ணதாசன்ட்ட கேட்குறாரு, என்ன பண்ண சரண்டர் பண்ணிட்டியா அப்படின்னு. ஆ, சரண்டர் பண்ணிட்டேன், அந்த மெம்பர்ஷிப் கார்டை சரண்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த மது வந்து அவருக்கு வந்து அதுக்காண்டி எனக்கு காங்கிரஸுக்கு உறுப்பினர் கார்டே வேண்டாம், இப்படி ஒரு சட்டம் போட்டாயெல்லாம் நான் வந்து மெம்பர்ஷிப் கார்டை தான் சரண்டர் பண்ணிட்டேன். காமராஜர் சிரிச்சிட்டாராம், ஏன்னா சட்டுன்னு இப்படி சொல்லியிருந்தேன், சரண்டர் பண்ணிட்டேன். ஆமாம் ஆமாம், மெம்பர்ஷிப் கார்டை சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு. எதுக்கு சொல்லணுன்னா, பின்னால் அந்த எம்ஜிஆர் வந்து 1977 அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆனவுடனே தீவிரமாக மது விளக்கை அமல்படுத்துகிறார், ரொம்ப தீவிரமாக. அதாவது குடித்தாலே 3 ஜெயிலு. அப்போ டிஎன் பாலு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனர், அவர் அந்த இயக்குனர் டிஎன் பாலு திமுகக்காரர், அவரை குடிச்சிட்டு படுத்திருந்தவரை அவர் வீட்டில் இருந்தவரவே போய் அதான் அது வந்து எம்ஜிஆர் பழி வாங்கிறதுக்காண்டி தான் அப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க.
அந்தளவுக்கு இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியுமா? இன்றைக்கி எல்லா டாஸ்மாக்லாம் திறந்து விட்ருக்காங்க. அந்த காலத்தில் வந்து குடித்தா எம்ஜிஆர் முதல் தடவை ஆட்சியில் இருக்கும்போது குடித்தாலே உடனே ஜெயிலு, 3 மாதம் குடிபோதல் இருந்தாலே 3 மாதம் ஜெயிலுன்ற மாதிரிலாம் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் எம்ஜிஆர். அப்போ வந்து ஒரு கேள்வி, அப்போ வந்து இந்த நேரத்தில் கடிதம்னு ஒரு பத்திரிகை அறிவுகள் நடத்தின மாதிரி கண்ணதாசன்ற பேர்லேயே இப்போ பத்திரிகை நடத்துகிறாரு. அப்போ வந்து கண்ணதாசனில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, எம்ஜிஆர் ஒரு மது பெர்மிட்டுக்கு மேலே வச்சுருக்கிறவங்க சரண்டர் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கு கண்ணதாசன் பதில் என்ன தெரியுமா? ஆண்டவனே வந்து கேட்டாலும் என்னுடைய மது பெர்மிட்டுகளை நான் கொடுக்க மாட்டேன். உங்கள் எம்ஜிஆர்கிட்ட இன்னொரு சட்டம் போட சொல்லுங்கள், ஒரு காதலிக்கு மேல் வைத்திருக்கிறவங்களும் சரண்டர் பண்ணணும்னு ஒரு சட்டம் போட சொல்லுங்கன்னாரு. இது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அது இது நினச்சி பாருங்கள், இதை விட இது வந்து கிட்டத்தட்ட கேரக்டர் அசாசினேஷன்ன்றது தான். இவ்வளவுலாம் பேசின பிறகு பார்த்தீங்கன்னா 1980 எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்த பிறகு இவரை வந்து ஆஸ்தான கவியாகிட்டார். யார் கண்ணதாசன் வந்து தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞர். அப்போ கண்ணதாசன் சொல்கிறாருங்க, என் ஆயுள் முழுவதும் நான் எம்ஜிஆருடன் நடத்திய யுத்தத்தில் தோற்றுவிட்டேன். அதான் கண்ணதாசன். பாருங்கள், எவ்வளவு கடுமையாக அட்டாக் பண்ணிவிட்டு போன பீரியட்லவே அவரை இப்படி கேள்வி கேட்டுட்டு இந்த தடவை அவர் சொல்கிறாரு. இன்னும் மோசமான அதை வந்து சொல்ல முடியாது. அவரை பற்றி ஒரு புஸ்தகத்துலலாம் வந்து எம்ஜிஆரை பற்றி அவர் சொல்லுவார், அவர் ஒரு உமனேசர்ன்றத. அந்த மாதிரி வந்து அதில் கண்ணதாசன் எல்லாமே கொஞ்சம் வெளிப்படையாகவும் பச்சையாகவும் வெளியிடுவார். அதுதான் பெரியாரை பற்றி கண்ணதாசன் சொன்னப்போ, அப்போ ஒரு புலமை கவிஞர் புலமை பித்தை வந்து செருப்பால் அடிப்பேன்ட்டார். கவிஞர் புலமை பித்தேன் அப்படியெல்லாம் வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு யுத்தங்கள், அதான் யுத்தம்ன்ற அளவுக்கு தான். அந்த நிலைமையில தான் வந்து இவர் வந்து ஆஸ்தான கவிஞர் ஆனவுடனே எம்ஜிஆர் வந்து இவர் ஆக்குறாரு. ஆக்குறாருன்னா இவருடைய பெரிய குடும்பம், இவருக்கு எப்பவுமே கடன் பிரச்சனை எல்லாமே உண்டு. அப்போ ஆஸ்தான கவிஞர்ன்றது பெரிய ஒரு ரிலீஃப் தானே அவருக்கு. அவருக்கு வந்து அவருடைய சொந்த குடும்பமே 15 பிள்ளைங்க, விசாலியை சேர்க்காமலே 15 பிள்ளைங்க. 3வது அவர் வள்ளியம் புலவர் வள்ளியம்மை கல்யாணம் பண்ணுறாரு, அவங்களுக்கு தான் அந்த விசாலின்ற குழந்தை. ஆனால் வந்து இவர் குழந்தைகளே அவருக்கு முதல் இரண்டு தாரங்களுக்குமே 15 குழந்தைங்க அவருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து ஆஸ்தான கவிஞர் எம்ஜிஆர் இப்படிலாம் செய்வார்னு அவர் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டார். அதனால தான் நெகிழ்ந்து போய் என்ன சொல்லிட்டாரு, வாழ்க்கை பூரா நான் எம்ஜிஆருடன் நடத்திய யுத்தத்தில் தோற்றுவிட்டேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன். ஒரு 3 புஸ்தகம், வனவாசம், நெஞ்சுக்கு நீதி, நான் ஏன் பிறந்தேன். இதில் வந்து அந்த நேரத்தில் வந்து வனவாசம்ன்றது ரொம்ப சின்ன புஸ்தகம் தான், நெஞ்சுக்கு நீதி மிகப்பெரிய புஸ்தகம். எம்ஜிஆர் வந்து நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு புஸ்தகம், அது வந்து எழுதுனது வந்து வித்வான் வேல் லட்சுமணன் வாங்க. இவர்கிட்ட சொல்ல சொல்ல கதையை சொல்ல சொல்ல அவர் வந்து அவருடைய நடையில் எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. வனவாசம் வந்து உண்மையை பேசின புஸ்தகம்னு சொல்லி அரசு கேள்வி பதிலில் ஒரு அபிப்பிராயம் வந்தது. கடைசி காலத்தில் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புஸ்தகம், அது நிறைய பாகங்கள் வந்தது. அது நல்ல விற்பனையும் கூட அந்த புத்தகம். அது போக வந்து கடைசியில் வந்து அவர் பைபிளை கூட இயேசு காவியம்னு எழுதினார். அவர் திமுகவில் இருந்தப்போ அவர் நாத்திகன் தான். சிறுவனாக இருக்கும்போது நிச்சயமாக ஆத்திகனாக தான் இருந்திருக்க முடியும் என்ன. ஆனால் வந்து பின்னால் வந்து இவர் திமுக விட்டு வெளிவந்த பிறகு முழுக்க ஆத்திகன் ஆகிட்டார். ஆத்திகன்னா அதை வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லுவார். அவர் தான் கவிதை எழுதுவதற்கே சுதந்திரமே, இந்த மாதிரி நான் ஆத்திகனாக இருப்பதால் தான் கவிதை எழுதுவதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு உள்ள சூழலில் கவிஞர் கண்ணதாசன் இருந்தால் நிச்சயமாக அவர் பிஜேபியில் தான் இருந்திருப்பார். எல்லோரும் சொன்ன மாதிரி இப்போ கவிஞர் கண்ணதாசன் வந்து இப்போ ரொம்ப பெரியவர், அரசியல் கண்ணதாசன் மதிக்க முடியாத ஆளுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி வந்து நம்ம சொல்லிட முடியாது. அதாவது சீரான தன்மைன்றது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மற்ற ரகமான விஷயம். கன்சிஸ்டன்சி இஸ் த ஹால்மார்க் ஆஃப் மீடியோக்ரிட்டி. அப்படியானால் வந்து கண்ணதாசனுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் அவர் ஒரு அர்த்தம் இருந்திருக்குன்னு தான் நாம் முடிவு பண்ண வேண்டியிருக்குது. அடுத்து பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆளுமையை பற்றி நாம் பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்.பி. ராஜநாயகம்.